வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் இணைப்பாளர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக கடந்த 1047 நாட்களாக போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாலேயே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் இணைப்பாளர் கோ ராஜ்குமார் மீது கடந்த திங்கட்கிழமை மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜனநாயக போராட்டத்தை வன்முறையால் அழிக்க முடியாது. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா போன்றவை ஓநாய்களிடமிருந்து தமிழர்களை பாதுகாக்க உடனே வர வேண்டும். தாக்கியவர்களை கடவுள் தண்டிப்பார் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியிருந்தனர். முழுமையாக ராயாக்கு அடித்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் அவன் ஒரு செயலாளர், 8 மாவட்டத்தின் செயலாளர் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கும் போது 8 மாவட்டம் சேர்ந்து தெரிவு செய்ததான் அவன் இருக்கிறான். அதால அவருக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்க கூடாது, எங்களுக்கு அந்த தண்டனையை தந்திருக்கலாம். இந்த தாய்மார்கள் மீதியை சொல்வார்கள், கேளுங்க. ஆனால் இந்த எங்கெண்ட போராட்டம் நாங்கள் ஐநாவை, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்தியாவும் பெற வேண்டும், உடனடியாக எங்களுக்கு அமைதிப்படை அனுப்ப வேண்டும். ஏனென்றால் தமிழர்களுக்கு இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில் போய்கொண்டிருக்குது. நாங்கள் இன்றைக்கும் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து இந்த போராட்டத்தை செய்ய எங்களுக்கு அமைதியாக்கும் படை வர வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்போ வெள்ள வேன் இல்லாமல் கருத்த வேன் இல்லை வந்துட்டார்கள். இனி கருத்த வேன் இல்லாங்கிற அவர்கள் நாங்கள் உண்மையை சொல்ல போக அவர்கள் உண்மையாக அதை உறுதிப்படுத்தினோம். உடனடியாக பட்ட பகலியை அடித்து அவனை சித்திரவதை செய்யும் போது அவர்கள் இனிமேல் முதல் காலம் செய்ததை விட இன்றைக்கும் இந்த புதிய ஜனாதிபதி காலத்திலையும் இந்த ஆட்சியை செய்து கொண்டான் வார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் விளையாட்டுக்கும் பொழுதுபோக்கு இருக்கல, எங்களை பிள்ளைகளை காணான்னு தேடிக்கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தில் அனுமதியோடு தான், நீதிமன்றம் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை காணாமல் போனதுக்கு போலீஸில் என்ட்ரியை போட்டு போலீஸ் மூலியமாக எங்களோட பிள்ளைகளை தேடுவதுக்கு ஆறா நீதியை விட்டுருந்தாங்க. ஆனால் இத்தனைக்கு எங்களை 10 வருஷமாக எங்களோட பிள்ளைகளை எங்கள் கண்ணு முன்னே காட்டலை. இதனால் நாங்கள் ஒரு போராட்டம் செஞ்சோம் 30ஆம் தேதி. அதை நாங்கள் அரசியல்வாதியை கண்டிக்க தான் செய்கிறது. ஏன்னு கேட்டால் இந்த நாட்டு பிரதம மந்திரியை கண்டித்து நாங்கள் செஞ்சுருக்கோம், ஜனாதிபதியை நம்பி செஞ்சுருக்கோம், அவங்க விரோதமாக செஞ்சுருக்கோம். ஆனால் அவங்க எந்த விதமான தொல்லையும் எங்களுக்கு கொடுக்கல. இது தமிழ் அரசியல்வாதி ஒரு ஆக்கள் அனுப்பி எங்களோட செயலாளரை தாக்கி காயப்படுத்தி, ஏன்னு கேட்டால் அவர் எங்களுக்கு ஒரு பொதுமுறையில் ஒரு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஏன்னா மக்களோட சேர்ந்து அதுக்கு அவரை தாக்கி. ஆனால் இவங்க அரசியல்வாதியில் 10 வருஷம் நாங்கள் பிள்ளைகளை காணாமல் தேடணும், ஏன் இவங்க எங்கே போனாங்க, ஏன் எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு தேடி ஒப்படைக்கலை. அந்த நிலையில் நாங்கள் இந்த 3 வருஷம் போராடி கொண்டு இருந்தோம். எங்களுக்கு இந்த முறை இப்போ தேர்தல் வர்ற டைமில் எங்களுக்கு எது விதமான உதவி செய்ய இவங்க வந்து காசு தரோம், பணம் தரோம், மரண சர்டிஃபிகேட் தரோம்னு சொல்கிறது எங்களுக்கு அது கூடிய அளவு விருப்பம் இல்லை. இருந்தாலும் தான் நாங்கள் அவங்களுக்கு எதிரியாக போராட்டம் ஒன்று செஞ்சோம். அந்த மக்கள் தாய்மார்களை அடிச்சிருக்கலாம், தாய்மார்களை பேசியிருக்காங்க, ஏன் அவர் தனியாக போய் அவரை அடித்து துன்பப்படுத்தினா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அவர் அங்களை பிடிச்சி அடித்தவர்களை பிடிச்சி நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு நீதி விசாரணை எங்களுக்கு வேணும். ஏன்னு கேட்டால் இப்படி செய்ய போனால் தமிழர்களே தமிழரை கொண்டு குவிக்கிற மாதிரி திரும்ப ஒரு வன்முறையை உருவாக்குறதுக்கு இவங்க திரும்ப வெளிக்கிறாங்க. ஆனால் இப்போ இவங்க செய்கிறாங்க, முந்தி என்ன செஞ்சுருப்பாங்கிற கேள்விக்குறி எங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்க மேலே எங்களுக்கு சந்தேகம். எங்களோட பிள்ளைகளை ஒப்படைக்க தான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறோம். இவங்க வந்து இடையில பூந்து எங்களோட ஆட்களை அடித்து பேசி துன்படுத்தலாம் நாங்கள் விரும்பலை. அவர் எங்கள் செயலாளர், எங்களுக்கு அவனு கஷ்டப்பட்டார். அவருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. காணாமல் ஆக்கப்பட்ட கூட்டத்துக்கு அவனு எவ்வளோ கஷ்டப்பட்டவர். அவரை பார்த்துருந்து அடித்தது வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள். எத்தனையோ பிள்ளைகளுக்கு எத்தனையோ உதவிகள் செய்து எங்களுக்கு அவன் கை கொடுத்த ஒரு ஜீவன். அவருக்கு அடித்ததுக்கு சரியான பிள்ளை, காத்திருந்து அடித்த மாதிரி காத்திருந்து அடித்தவர்கள். இவ்வளோ காலம் அவர் வீரத்தனமாக எங்களோட நின்று எங்களோட செயல்பட்டு எங்களோட இருந்தவர். அவருக்கு செய்தது சரியான பிள்ளை. அவர்கள் அவர்கள் ஏன் முன்னுக்கு வரவில்லை? எங்களோட நின்று கலந்து கொண்டு அரசாங்கத்திடம் கேட்க வேண்டியவர்கள் இந்த கொடுமையை செய்கிறார்கள். சரியான பிள்ளை அந்த வேலையை செய்தது. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.